ஹாய் 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 எல்லாருக்குமே ரொம்ப குட் மார்னிங். இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா மெரினா பீச் தான் போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் பாப்பாக்காக பீச் போயிட்டு அட்டகாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச் வந்து போக போகிறோம். ஸோ அந்த வ்ளாக் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். Say good morning. Good morning, Mithu. No, why no? அதுக்கான பெர்ஃபெக்ட் வால்யூம் ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும். ஒரே அறையில தண்ணியோட டெம்பரேச்சர். Good morning. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்தாச்சு. க்ரௌடுனா க்ரௌடு, அப்படி ஒரு பெரிய க்ரௌடு எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ க்ரௌடு இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் வந்ததுக்கப்புறம் இளநீர் குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு இளநீர், அண்ட் நான் ஒரு இளநீர் குடித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீச்சுக்குள்ளே நடந்து போக வேண்டிய வேலை தான். பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடு இருக்கும் நான் நினச்சே பார்க்கல. நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பணும்னு பார்த்து கொஞ்சம் டைம் இல்லாததால் ஒரு 7:00 தான் வீட்டிலேருந்து கிளம்பணும். 7:30 ஆகிடுச்சு இங்கே வர்றதுக்கு. பட் பயங்கர க்ரௌடு, ரொம்ப 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 க்ரௌடு. அதாவது மேபி லாக்டவுனில் இந்த மாதிரி நம்மளுக்கு லாக்டவுனும் கிடையாது, பட் இந்த டைமில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ க்ரௌட் இருக்குதுன்னு எதிர்பார்க்க முடியல. பட் க்ரௌட் இருந்துச்சு, எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் பக்கத்தில் தான் இருந்தோம். இங்கேயே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னா அப்போ முன்னாடி எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கோன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மித்துவோட ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். ஸோ அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து பீச் வந்திருக்கோம். ஸோ இனிமேல் வந்து ஒரு 2 weeks ஒன்ஸ் ஆச்சு பீச் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இந்த பீச் பார்த்துலாம் பயமே கிடையாது. விட்டா தண்ணியில் நல்லா விளையாடுற ஆள் அந்த அம்மா. ஸோ அவங்க அப்பா தான் ஃபுல்லாக நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கிட்டு இருக்காரு. பட் அதுக்கே அந்த அம்மா உடுங்கன்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தாங்க. பட் பயங்கர ஆட்டம், பயங்கர அட்டகாசம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம குழந்தையோட சந்தோஷம் தானே முக்கியம். ஸோ போனதே வந்து அதுக்காக தான். பயங்கரமாக அவன் என்ஜாய் பண்ணான், அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவங்களோட மாமா வந்து வந்துட்டாங்க. ஸோ மிருதுல ரொம்ப ஹாப்பியாக மாமா கூட இருக்காங்க. ஃபைனலாக மித்து நினச்சது வந்து நிறைவேறிடுச்சு. அவங்க வந்து நல்லா ஆட்டம் போடணும்னு நினச்சாங்க, நனையணும்னு நினச்சாங்க. அது ஏதோ எதிர்பார்க்காத விதத்தில் அவங்க அப்பாவை மீறியே நினச்சிட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கூட்டம்னா கூட்டம் அந்த கூட்டம், ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெருசாக வந்தது. பிகாஸ் பௌர்ணமி முடிஞ்ச அந்த சமயத்தில்ன்றதால பயங்கரமான அலை. பட் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பீச்லேருந்து கிளம்பலான் இருக்கோம். போகிற வழியில் நம்ம ஹார்ஸ் ரைடு வந்து பார்த்தாச்சு. மிருதுலாவோட ஃபேவரட் ஒன்று தான் ஹார்ஸோட ரைடு. அந்த அம்மா ஹார்ஸ் பார்த்துட்டாங்கன்னா ஏறாமல் இருக்கவே மாட்டாங்க. அது முடித்ததுக்கப்புறமும் ஹார்ஸ் வேணும் வேணும் தான் அவங்க இருந்தாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அது எனக்கு தெரியாது.
எனக்கு தெரியாது அது எப்படின்னு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸில் ஏறணும்னு சொல்லிட்டு ஆசைலாம் கிடையாது, மிருதுளாக்காக தான் ஏறினேன். அங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் வெயிட் கம்மின்றதால, பட் என்னோடய வெயிட்டே அந்த குதிரை தாங்க முடியாமல் காலை பரப்பிக்கிட்டு நிற்கிது. அப்போ அந்த குதிரையோட நிலைமையை பார்த்துக்கோங்க, அப்போ நான் எவ்வளோ வெயிட்டாக இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி அப்படி அப்படி ஆடிச்சு, எங்கடா நான் விழுந்தாலும் பரவாயில்ல, குழந்தை விழுந்துடக்கூடாதேன்னு கத்திக்கிட்டே நான் வந்து பார்த்திங்கன்னா போதும் போதும் சொல்லிகிட்டு இருந்தேன். பட் எப்படியோ நாங்கள் வந்து கடைசியாக அந்த குதிரை ரைடை முடிச்சுட்டு வந்து வந்துட்டோம். குதிரை ரைடெல்லாம் முடிச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வலை வந்து கடலில் போட்டிருக்காங்களாம். ஸோ அதை வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக ரொம்ப இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் அந்த அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலான்ட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலாக பீச்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெயிலில் சுற்றுனதுக்கு ரொம்ப டேன் ஆகிருக்கும், லைட்டாக ஃபேஸு. ஸோ அதை நம்ம போயிட்டு வீட்டில் போய் ஸ்கின்னாக பார்த்துக்கலாம். பட் எல்லாமே முடிஞ்சிச்சு, நல்லா ஜாலியாக இருந்தது, இன்னும் ஸ்ட்ரைட்டாக. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ வீக்கெண்ட்லனா நீங்களும் இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள்.